வணக்கம் என் அன்பு இனிதம்மக்களே, ஹாய் வீவர்ஸ், உங்கள் பார்வை எங்கள் தேவை. சன்ரைஸ் உங்கள் சொத்து. உங்கள் சொத்து, இது உங்கள் சொத்து, தெரியுதா? என் சொத்தை நான் விற்பேன், அடகு வைப்பேன், அக்கக்கா பிரிப்பேன். அதுக்காக நீ யாரியா? வணக்கம் அன்பு இனித்த மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள திருமலை ராயன் பட்டினத்தில் உள்ள ஆயிரங்காளியம்மனுக்கு படைக்கப்பட்ட பொருள்கள் தான் இது எல்லாமே. ஏற்கனவே அந்த சாமியை பற்றி பெருமையில், அந்த கோயிலை பற்றி பெருமைகளையும் சிறப்புகளையும் நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். பார்க்காத அந்த வீடியோவை பாருங்கள். இந்த சாமியோட பேர் ஆயிரங்காளியம்மன். அப்படிங்கனால இந்த கடவுளுக்கு படைக்கப்படுகிற எந்த ஒரு பொருளும் 1001 தான் இருக்கணும். பொங்கலாக இருக்கட்டும், பழ வகையாக இருக்கட்டும், இல்லை அகர்பத்தியாக இருக்கட்டும், இல்லை ஒரு குங்குமமாக இருக்கட்டும், குண்டூசியாக இருந்தால் கூட 1001 தான் வைக்கணும். அதே அந்த அம்மனுக்கு பெருமைகள். அது முத்தனம் இல்லாமல் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இது நடைபெறும். இந்த 2022னா அடுத்த 2027 தான், அதுக்கப்புறம் பார்க்க முடியாது. இதுக்கான கொடுத்து வச்சுருக்கணும். சொந்த பந்தம் எல்லாம் கூடி விசேஷமாக பண்ணுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா காசு போனால் அப்படிங்கிற நம்ம பின்னாடியே ஓடிட்டோம். இந்த மாதிரி விஷயங்களை பார்த்ததே இல்லை. இது அரிது தான், இது பார்க்க கொடுத்து வச்சுருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கண்கொள்ளா காட்சிகள். அது முத்தனம் இல்லாமல் இப்போ 6ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கு, ஜூன் மாதம் 10ஆம் தேதி முடியுது, 4 நாள் தான். இதை காணணும் அப்படின்னு ஆர்வம் உள்ளவங்க ட்ரெயினாக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா காராக இருக்கட்டும், எல்லாமே ஃப்ரீ தான். ஒரு நேரத்துக்கு முன்னாடி காரைக்கால் மாவட்டத்திலேருந்து 3 கிலோமீட்டர் தான், ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃபோன் போட்டோம் அப்படின்னாக்கா அவளே வந்து உங்களை பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு மறுபடியும் வந்து விட்டுருவாங்க. இது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சி நிரலேருந்து எல்லாம் பாட்டு கச்சேரியிலேருந்து எல்லா கச்சேரியும் நடக்கும். பெரிய பெரிய அவங்களாம் வருவாங்க, வந்து அம்மனை வழிவிட்டு நிகழ்ச்சி தடபடலாம் நடக்கும். பார்க்கவே 1000 கண்கள் வேணும். அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரி அரசாங்கமே ஒரு நாள் லீவு கொடுத்துருக்கு, நாளைக்கு உள்ளூர் லீவு, எல்லோரும் சாமியை தரிசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியை பற்றி செய்தித்தாள்களில் நிறையா விஷயங்கள் 1-2 நாளாக வந்திருக்கு. அதை நீங்கள் செய்தித்தாள்களை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அம்மன்னாரும் எல்லோரும் கிடைக்கணும், பரிபூர்ணமாக கிடைக்கணும், கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் நண்பர்களே. அம்மன்னாரில் எல்லோரும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.